आत्मत्पुरुषमारम्भां यतिशे करमध्यमां लक्ष्मीः वल्लभपर्यन्तां वंदे गुरुपरम्पराम् आळ्वारुगळ्वाळि अरुळित्तेयल्वाळि काळ्वादुमिल् குடவர்தாம் வாழி எழ்வாருமைய அவர்கள் உரைத்தவைகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து யசோதா பாவனையிலே கிருஷ்ணானுபவத்தை பரவகையாக செய்த பெரியாழ்வார் தம்முடைய பெரியாழ்வார் திருமொழி மூன்றாம் பத்தினுடைய நான்காம் திருமொழியிலே கண்ணபிரான் பசுக்களையெல்லாம் மேய்த்து விட்டு திரும்பி வருகின்ற காலத்திலே அந்த திருவாய்ப்பாடி பட்ட பாட்டினை அருளி செய்தார். அடுத்தபடியாக ஐந்தாம் திருமொழியிலே அந்த திருவாய்ப்பாடியிலே இருக்கக்கூடிய கோபாலர்கள் கோபிகைகள் மற்றும் ஆனிரைகள் இவற்றையெல்லாம் காப்பதற்காக கோவர்தன மலையை எடுத்து கொடையாக பிடித்தான் அல்லவா, அந்த நிகழ்ச்சியினையும் அந்த கோவர்தன மலையை சுற்றி இருக்கின்ற இயற்கை காட்சிகளையும் வர்ணித்தார். இப்பொழுது பெரியாழ்வார் திருமொழி மூன்றாம் பத்து ஆறாவது திருமொழி நம்முடைய அனுபவத்திற்கு விஷயமாகிறது. இந்த ஆறாம் திருமொழியிலே கண்ணபிரான் திருவாய்ப்பாடியிலே புல்லாங்குழல் ஊதிக்கொண்டு அவன் சென்ற விதம் என்ன, அதை கண்டு அங்கே இருக்கக்கூடிய கோபிகைகள் எல்லாம் மயங்கி அவன் பின்னாலே ஓடினர், தன் வசம் இழந்தனர் என்று அதையெல்லாம் மட்டுமல்லாமல் இன்னும் தேவர்கள் கிண்ணரர்கள் கிம்புருஷர்கள் கந்தர்வர்கள் இவர்களெல்லாம் கூட கண்ணபிரானுடைய குழலோசையிலே மயங்கினார்கள். அது மட்டுமா, அங்கே இருக்கக்கூடிய மான் கணங்கள் கறவைகள் என்று இவைகளோடு கூட அங்கே இருக்கக்கூடிய மரங்களும் கூட இறங்கின என்று இந்த பத்து பாசுரத்திலே அந்த கண்ணபிரான் புல்லாங்குழல் ஊதின பொழுது தேவ மனுஷ்ய திரியக் ஸ்தாவர என்று நான்கு விதமான ஜீவராசிகளும் பட்ட பாட்டினை அருளி செய்கின்றார். ஈடுபட்டு அவர்களெல்லாம் அந்த புல்லாங்குழல் ஓசையை கேட்டன என்று கண்ணபிரானுடைய அந்த கோளுதுகின்ற இனிமை, அந்த குழலுதுகின்ற காலத்திலே அவன் நடந்த நடையினுடைய அழகு, அவற்றையெல்லாம் இந்த பத்து பாட்டிலே வர்ணிக்கிறார். அதாவது கண்ணபிரான் ஒரு ஆயர் குலத்திலே பிறந்த உடனே அந்த ஆயர் குலத்திற்கு சேர அவன் புல்லாங்குழல் ஊதினான் என்பதே அவனுடைய ஒரு எளிமையை காட்டுகின்றது. எப்பேற்பட்ட பகவான் தன்னுடைய கையிலே பாஞ்சஜன்யம் என்கிற சங்கத்தை வைத்திருக்கிறார். அந்த பாஞ்சஜன்யத்தை வைத்து ஊதுகின்ற திருப்புவளத்தாலே இந்த வேயுங்குழலை ஊதினான் என்கிறது அவனுடைய எளிமையை காட்டுகின்றது என்று அந்த எளிமையை அந்த குழல் ஊதின அனுபவத்தை பத்து பாசுரங்களிலே பெரியாழ்வார் மிக அற்புதமாக செய்கின்றார். அதிலே முதல் பாசுரத்திலே திருவாய்ப்பாடியிலே இருக்கிற கோபிகைகள் எல்லாம் இந்த குழலோசையை கேட்டு ஈடுபட்டமை, அந்த குழலோசை எந்த இடத்திலிருந்து எழுகிறதோ அந்த இடத்திற்கு அவர்கள் ஓடி வந்து விட்டார்கள் என்று அந்த அர்த்தத்தை முதல் பாசுரத்திலே தெரிவிக்கிறார். பொழுதே பெரியாழ்வார் இது ஓர் அற்புதம் கேளு என்கின்றார். என்ன அற்புதம், என்ன அற்புதம், கண்ணபிரான் என்ன அழகாக குழல் ஊதுகிறான், என்ன இனிமையாக குழல் ஊதுகிறான் என்று அழைக்கின்ற பொழுது யாவரை அழைக்கின்றார் என்றார், நாவலம் பெரிய தீவினில் வாழும் நங்கை மீர்கள் என்று அழைக்கின்றார். நாவலம் பெரிய தீவு, நாம் இப்பொழுது இருக்கிற இடத்திற்கு ஜம்பூ தீபம் என்று பெயர் வடமொழியிலே. இந்த ஜம்பூ தீபம் என்னால் இது நாவலம் பெரிய தீவு என்று சொல்லப்படுகின்றது. நாவலம் தீவு, இந்த தீவுக்கு ஒரு தனி பெருமை உண்டாம். என்னவென்றால் ஜம்பூ தீபம், அதிலே பாரத வருஷம், அதிலே பரத கண்டம் என்று சொல்லப்படுகின்ற இடத்திலே தான் நாம் இருக்கிறோம் இப்பொழுது.
மேருவனுடைய தட்சிணே பார்ஷ்வம் என்று தெற்கு பகுதியிலே மேருமலைக்கு அப்படி தெற்கு பகுதியிலே நாம் இருக்கிறோமா இதற்கு பெரிய தீவு என்று பெயர் ஏற்பட்டதற்கு என்ன காரணம் என்றால் இதுதான் கர்ம பூமி கர்ம பூமி என்றால் இங்கே இருந்துதான் நாம் அனுஷ்டானங்களை எல்லாம் செய்ய வேண்டும் இந்த பூமியை தவிர மற்ற இடங்கள் எல்லாம் போக பூமி என்று அப்படி நம்முடைய பெரியோர்களாலே தவிர்க்கப்பட்டிருக்கின்றன அங்கே நாம் செல்லுவது கூட நம்முடைய அந்த தர்மசாஸ்திரத்திற்கு விரோதமானது என்று கூட இப்படி சில விஷயங்கள் சொல்லப்படுகின்றன இந்த தீவுக்கு என்ன பெருமை என்றால் பகவான் பல பல அவதாரங்களை பண்ணினது இந்த நாவலம் பெரிய தீவு அமைந்துள்ள பகுதியிலேதான் அது மட்டுமல்ல ஆழ்வார்கள் ஆச்சாரியர்கள் புண்ணிய புருஷர்கள் அத்தனை பேரும் அவதரித்தது இந்த நாவலம் தீவிலே உட்பட்ட பகுதிகளிலேதான் அதே போல சகல திவ்ய தேசங்கள் எம்பரமான் எழுந்தருள் இருக்கின்ற அந்த திருக்கோயில்கள் அவை அமைந்துள்ளதும் இந்த நாவலம் தீவிலேதான் ஆயினாலே இந்த நாவலம் தீவை நாவலம் பெரிய தீவினில் வாழும் நங்கை மீர்கள் என்று பெண்களை எல்லாம் அழைத்து இது ஓர் அற்புதம் கேளு இந்த அற்புதத்தை நீங்கள் எல்லாம் கேளுங்கள் என்ன ஆச்சரியம் என்ன ஆச்சரியம் தூவலம் புரியுடைய திருமால் என்றால் தூய்மையான வலம்புரி உடைய திருமால் என்று வலம்புரி சங்கை தன்னுடைய கையிலே ஏந்தி இருக்கிறான் கண்ணன் இதை எதற்காக சொல்லுகிறார் என்றால் அப்படிப்பட்ட மேன்மை உடையவன் அதாவது பரம்பொருளுக்கே உரிய தனிய தனியான இலக்கணம் என்று பார்ப்போமானால் அது பராத்பர லட்சணம் என்னவென்று பார்ப்போமானால் அவன் தன்னுடைய வலது திருக்கரத்திலே சக்கராயுதத்தை ஏந்தி இருக்கிறான் இடது திருக்கரத்திலே பாஞ்சஜன்யம் என்கிற வலம்புரி சங்கை ஏந்தி இருக்கிறான் என்று அவனுக்கு அது பெருமையாக சொல்லப்படுகிறது ஆனால் அப்படிப்பட்ட தூ வலம்புரி உடைய திருமால் இன்று என்ன செய்கிறான் ஒரு மூங்கிலால ஆன புல்லாங்குழலை எடுத்து ஊதுகின்றான் தான் ஆய்குலத்திலே பிறந்ததற்கு சேர என்னால் அந்த மேன்மை எங்கே இந்த எளிமை எங்கே என்று நாம் அதை ஒப்பிட்டு பார்க்க வேண்டும் தூ வலம்புரியுடைய திருமால் அவன் என்ன செய்கிறான் தூயவாயில் குழலோசை என்று அவனுடைய தூய்மையான திருப்பவளத்திலிருந்து அந்த குழலோசை எழுகின்றதாம் அந்த குழலோசையை கேட்டவுடனே கோவலர் சிறுமியர் இளங்கொங்க குதூகலிப்பா என்று கோவலர் சிறுமியர் அங்கே இருக்கக்கூடிய ஆயர் சிறுமியர் அவர்களுக்கெல்லாம் ஆனந்தம் ஏற்படுகிறது உடனே அவர்கள் தங்களுடைய திருமார்கள்லாம் குலுங்கும்படியாக அப்படி ஓடி வருகிறார்கள் அவர்கள் கோவலர் சிறுமியர் இளங்கொங்க குதூகலிப்பா உடல் உழவிழ்ந்து என்று உடலெல்லாம் அவர்களுக்கு தளர்ந்து போய் விடுகிறதாம் அதற்கு மேலே எங்கம் காவலன் கடந்து கண்ணனோடு இவர்கள் சேரக்கூடாது என்பதற்காக இவர்களை அறைகளிலே அடைத்து வைத்திருக்கிறார்கள் பெண்களை பெரியோர்கள் எல்லாம் வாயிலே காவலாக அமர்ந்திருக்கிறார்கள் ஆனால் கண்ணனுடைய குழந்தை கேட்டவுடனே இவர்கள் அந்த காவலை மறந்தார்கள் அவர்கள் அங்கே இருக்கிறார்கள் என்றே நினைவு கொள்ளாமல் அவர்கள் வெளியிலே புறப்பட்டு விட்டார்கள் அவர்களை லட்சியம் செய்யாமல் அப்படி வந்தார்கள் எங்கம் காவலன் கடந்து அதற்கு மேலே கயிறு மாலையாகி என்றால் கயிற்றிலே தொடுக்கப்பட்ட மாலைகள் போலே அத்தனை கோபிகைகளும் அப்படி வரிசையாக கண்ணன் முன்னாலே திரண்டு நின்றார்கள் என்று ஒரு பொருள் கயிறு மாலையாகி நின்றனர் என்று கயிறிலே தொடுக்கப்பட்ட மாலை போலே அந்த கோபிகைகள் எல்லாம் வந்து கவிழ்ந்து நின்றனர் அப்படியே முகத்தை கவிழ்ந்து கொண்டு கண்ணபிரான் திருமுன்பே வந்து நின்று விட்டார்கள் இது என்ன ஆச்சரியம் கண்ணபிரான் குழலூதுகின்ற காலத்திலே இப்படி என்றோ நிகழ்வு ஏற்பட்டது என்று அதை வர்ணிக்கிறார் இந்த முதல் பாசுரத்திலே அடுத்தபடியாக இரண்டாவது பாசுரத்திலே அந்த கோபிகைகள் மேலும் பட்ட பாடு கண்ணபிரான் என்ன அழகாக குழல் ஊதுகிறான் என்று அந்த ஊதுகின்ற அந்த அழகு என்ன அந்த சமயத்திலே கண்ணபிரான் எப்படி இருந்தான் என்று தெரிவித்து மேலே கோபிகைகள் என்ன செய்தார்கள் என்றும் தெரிவிக்கிறார் கண்ணபிரான் குழல் ஊதுகின்ற பொழுது என்ன செய்தான் என்றால் இடவணரை இடத்தோகளோடு சாய்த்து இந்த அணரு என்றால்
இந்த மோவாய்க்கு அணரு என்பது பெயர் அணரு என்பது தாடியை குறிக்கிறதாகவும் அது இருக்கக்கூடிய இடமாகினாலே அந்த மோவாய்க்கு அணரு என்று பெயர் ஏற்பட்டதாகவும் குறிப்பெல்லாம் காட்டுகிறார்கள் இப்ப இடவணரை இடத்தோளோடு சாய்த்து அதாவது புல்லாங்குழல் ஊதுகின்ற காலத்தில் இப்படி தன்னுடைய வாயை தோளை முகத்தை அப்படி சாய்த்து கொண்டு அப்படி ஊதுவான் அல்லவா ஆகினால இடவணரை இடத்தோளோடு சாய்த்து இரு கை கூட என்று இரண்டு கைகளை கூடும்படியாக வைத்து புருவம் நெறிந்தேரா நன்றாக காற்றை இழுத்து அந்த குழலிலே ஊதுகின்றபடியினாலே அவனுடைய புருவங்கள் எல்லாம் நெறிக்கின்றனவாம் உடவை இருபடா என்று வயிற்றிலிருந்து காற்றை அப்படி இழுத்து அவன் ஊதுகின்றபடியினாலே வயிறு குடம் போலே ஆகின்றது என்று இதையெல்லாம் வர்ணிக்கிறார் இடவணரை இடத்தோளோடு சாய்த்து இருக்கை கூட புருவன் நெறிந்தேற கூட வயிறுபட வாய் கடை கூட என்று வாயை நன்றாக குவித்து கோவிந்தன் குழல் கொடு ஊதின போது அப்படி ஊதினான் ஊதின பொழுது பெண்கள் எல்லாம் என்ன ஆனார்கள் என்னால் மடமயில்களோடு மான்பிணை போலே எமங்கைமார் என்று மடமயில்கள் மயில்கள் போலே அழகாக இருக்கக்கூடிய பெண்களாம் மான்பிணை என்னால் பெண்மான்கள் போலே அழகிய மங்கைமார்களாம் அந்த திருவாய்ப்பாடியில இருக்கக்கூடிய கோபிகைகள் அவர்கள் அப்படி தங்களுடைய பூங்கலை அவிழ்த்து விரித்தால் மயில் தொகை போலே இருக்கும் அவர்களுடைய கண்கள் எல்லாம் மான்களை போலே இருக்கும் ஆகையினாலே மடமயில்களோடு மான்பிணை போலே மங்கைமார்கள் அவர்கள் என்ன செய்தார்கள் மலர் கூந்தல விழா ஓடி வருகின்ற வேகத்திலே அவர்களுடைய கூந்தல் எல்லாம் அவிழ்ந்து அப்படியே பரவித்து அதற்கு மேலே மேலே என்ன ஆயிற்று என்றால் மடமயில்களோடு மான்பனை போலே மங்கைமார்கள் மலர் கூந்தல விழா உடை நெகிழா என்று ஓடி வருகின்ற வேகத்திலே அவர்களுடைய உடை கூட நெழுகின்றது அவர்கள் என்ன செய்கிறார்கள் ஒரு கையால் துகில் பத்தி என்று கையாலே அந்த துகிலையும் பற்றி கொண்டு நிற்கிறார்கள் ஒல்கியோட அரிக்கணோட நின்றனரே அப்படி ஓடுகின்ற காலத்திலேயும் கண்ணபிரானுடைய திருமுக மண்டலத்தையே அவர்கள் கண்கள் பார்த்து கொண்டிருக்கின்றனவாம் ஆயினாலே கூந்தல் விழுந்தபடியினாலே மடமயில்களைப் போல இருந்தார்கள் கண்கள் கண்ணனை நோக்கி மருண்ட பார்வை பார்த்தபடியினாலே அவர்கள் மான்கள் போலே இருந்தார்கள் என்று இப்படி கண்ணபிரான் குரலோசை கேட்டு பெண்கள் பட்ட பாட்டை இந்த பாட்டிலே பாசுரத்திலே அனுபவித்தார் அனுபவம் தொடர்கிறது அடுத்த நிகழ்ச்சியிலே பார்ப்போம்.